அங்கும் இங்கும் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழ் மக்களுக்கு பெரிய வணக்கம். முகின் வெற்றியில் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்னென்றதை வீடியோ பார்த்தலாம் வாங்க போகலாம். பிக் பாஸ் சீசன் 3 சூப்பராக ஆரம்பிச்சு சூப்பராக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பிபி 1-2 கம்பேர் பண்ணுறப்ப பிக் பாஸ் சீசன் 3 வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு. அது காரணம் என்னன்னா, பிபி 3 வந்து காதல், மோதல், சோகம், துரோகம் இப்படி எல்லாமே இருந்திருக்கு. அதனால மட்டுமே இந்த பிபி 3 வந்து இவ்வளோ பெருசாக ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பப்போ அவங்களுடைய எமோஷனலை வெளிப்படுத்தணுமோ, எப்பப்போ அவங்களுடைய ஹாப்பினஸை வெளிப்படுத்தணுமோ அப்பப்போ அவங்க வெளிப்படுத்தி தான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அவங்க முடிஞ்சு போகிறப்ப. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 3 முடியுது, இன்னும் ஒரு 50 நாள் சேர்த்து போட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு என்ன நமக்கே தோணுச்சு. அந்த அளவு ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்ஸ், சூப்பரான ஒரு 100 நாட்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 3 இவ்வளவு பெருசா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு படத்துல என்னென்ன இருக்கும், காதல், மோதல், ரொமான்ஸ், காமெடி, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து இந்த பிக் பாஸ் சீசன் 3 இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பிக் பாஸ் சீசன் 3 மக்கள் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்த ஒரே ஆள் தர்ஷன், அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரே வெளில போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேட்டால் மக்கள் வந்து ஓட்டு போடல தர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் மக்கள் பெரும்பாலான பேர் வந்து தர்ஷனோட சப்போர்ட்டராக இருக்கப்ப எப்படி ஓட்டு போடாமல் இருக்க முடியும், புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த மக்களுக்கு ஓட்டு போட சொல்லி அந்த ஓட்டுக்களை விஜய் டிவி வந்து மதிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வருது. எதுக்காக அப்புறம் ஓட்டு போட சொல்றாங்க? இவங்களே ஒரு ஆள் வச்சுக்கணும், இவங்களே வெளியில அமிச்சுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ரைட்டிங் எழுதிட்டாங்கன்னா, எதுக்காக மக்களை ஓட்டு போட சொல்றாங்கன்றது கண்டிப்பா புரியல, தெரியல. அதனால நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து அந்த ஓட்டிங் மக்களை போட சொன்னீங்கன்னா அதுக்காச்சு கொஞ்சம் மதிப்பில்லைங்கன்றதுதான் எங்களுடைய ரிக்வஸ்டா இருக்கு. இன்னையுடைய ஃபைனல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் வேற லெவலில் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு அவார்டு கொடுத்தாங்க. தர்ஷனுக்கு வந்து ஆல்ரவுண்டர், கவினுக்கு வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு பல அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் ஏன் முடியுன்ற ஒரு வருத்தங்கள் இருந்தது. முகினுடைய வெற்றியில் என்ன மர்மங்கள் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. எப்போதுமே இந்த விஜய் டிவி வந்து ஓட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூகுளில் வந்து தமிழ் கிளிக்ஸ்னு ஒரு .com ஓட் நடத்துவாங்க. அதில் வந்து யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ, யார் செகண்ட் இருக்காங்களோ, யார் தேர்ட் இருக்காங்களோ, யார் ஃபோர்த்தில் இருக்காங்களோ, அதன்படி தான் வீக்கெண்ட்ஸில் வந்து பிக் பாஸ் வந்து வெளில அமிச்சிடுவாங்க, உள்ளே சேவ் பண்ணுவாங்க. அதன்படி இந்த ஃபைனல் ஓட்டில் யார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னா, நம்ம லாஸ்லியா அவர்கள் 260,000 ஓட்டில் இருந்தாங்க. ரெண்டாயிரத்தில் நம்ம முகின் அவர்கள் 230,000 ஓட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம முகின் அவர்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பை தர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்குன்னு முகினுக்கு ஃபேன்ஸே இல்லையா, லாஸ்ட்லியா விட முகின் கீழே தான் போயிட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அதன்படி இவங்க வார வாரம் நடத்துனாங்களே, அப்போ இப்போ மட்டும் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம முகினுக்கு யார் ஓட்டு போடுறதுக்காக பார்த்தா அவங்களுடைய நாடு. ஸோ நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டு போடுறதுன்னா அவருடைய நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்டலில் முகினவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த முகினவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அவங்களுடைய நாட்டில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த முகினவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு. கண்டிப்பா முகினவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் வின்னருக்கான தகுதி உடையவர் தான். அதனால கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். அவருடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, இதுல கலந்துகிட்ட எல்லாருடைய வாழ்க்கை இனிமேல் மேல் போக போகுதுன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. குறிப்பா தர்ஷன், முகின், நம்ம லாஸ்லியா, கவின் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா மாற போறாங்க. அதுல அவங்களுடைய பிக் ஸ்கிரீன்ல நம்ம எல்லாம் பார்க்க காத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசனா. டாடா, பை பை, டேக் கேர்.